இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் சில அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் இல்லாத தன்மை இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு வழிபாடுகள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கும் போது அதில் நிறைய வழிபாடுகள் நம்ம சொல்லியிருக்கோம் பட் இதனை ஒரு பேசிக்காக நீங்கள் இது அன்பார்ந்த நேயர்கள் எல்லாருமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பேசிக்காக உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதுக்குள்ள வழிபாடை நீங்கள் உங்களுடைய ஜோதிடட்ட போகும்பொழுது இதை நீங்கள் கேட்டுருங்க இது நீங்கள் இவர்கிட்ட தான் போகணும் அவர்கிட்ட தான் போகணுன்னு சொல்லலைங்க எந்த ஒரு ஜோதிடட்ட போனாலும் எந்த ஒரு கன்சல்டன்ட் போனாலும் நாங்கள் எல்லாருமே பெய்டு கன்சல்டேஷன்ஸ் வாங்கி தான் பண்ணுறோம் அப்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரி நீங்கள் நூக்ஸ் அதாவது ஒரு சில டிப்ஸ் நீங்கள் கேட்டுக்கணும் அது மூலமாக நீங்கள் எப்படிலாம் பயனடையணுங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து அப்போது நீங்கள் என்னென்ன மாதிரி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்குள்ள வழிபாடு என்னென்ன பண்ணிக்கணுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்குள்ளே இதை சொல்லிக் கொடுத்துறேன் இதை நீங்கள் பண்ணும்பொழுதே தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே பொழுது உங்களுக்கு ரொம்ப மோசமான காலங்களாக சுய ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்தில் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுத்துரும் ஒருவேளை சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான காலங்கள் இருந்ததுன்னா உங்களுக்கு பத்து கிடைக்கிற இடத்துல இருபது கிடைக்கும் இது பத்துன்னு நான் சொல்கிறது நல்ல விஷயங்கள் நல்ல ச இதை தான் பேசுகிறோமே ஒழிஞ்சு பணம் மட்டுமே கிடையாது வாழ்க்கை ஸோ எதா ஒன்றுனா ஃபினான்ஷியலாக மட்டுமே சிந்திக்காதுங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்கியம்தான் பணம்ங்கிறது முக்கியம்தான் பட் சந்தோஷம் இருக்குது எத்தனையோ கோடீஸ்வரர்களை பார்க்குறோம் பணங்கள் மட்டும் நிறைய இருக்குங்க ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருந்தால் என்னங்க வீட்டில் நிம்மதியே இல்லைங்கன்னு சொல்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க ஸோ அதை நீங்கள் ரீச் பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கும் புரியும் ஸோ மன நிம்மதி எல்லா பதினாறு செல்வங்களும் இருந்து பெருவாழ்வு வாழ்கிறது தான் உண்மையான விஷயங்கள் ஸோ இந்த மாதிரி அதிர்ஷ்டங்கள் நிறைய வரக்கூடியதுக்கு என்னென்ன மாதிரி ஜென்ரலாக வழிபாடுகள் பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் ஜோதிட ரீதியாக நீங்கள் போகிறீங்க ஜோதிட கட்டத்தை பார்க்குறாங்க உங்கள் ஜோதிடர் பார்க்குறாங்க இப்போ நாங்கள் பார்க்கும்போது நம்மளாவே எல்லாமே சொல்லியே கொடுத்துருவோம் இது இதுதான் இது இதுதானே இதுக்கு வந்து பத்து தெய்வங்கள் நீங்கள் வழிபட்டுக்கிறது விசேஷங்க சூ பத்து தெய்வமா அப்படின்னு நினைக்காதீங்க இதை லைஃப் ஃபுல்லாக இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே போதுங்க அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து செய்ய வேண்டியது இதில் நீங்கள் குறிப்பாக கூட எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் விநாயகரோட வழிபாடு நீங்கள் வைணவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி சைவ வழிபாட்டில் இருந்தாலும் சரி முதற்கடவுளான விநாயகரோட வழிபாடு மஸ்ட்டு ரெண்டாவது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மூணாவது உங்களுடைய பித்ருக்களோட முறைகள் இது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறது உண்டுங்க இது வந்து ஒரு வின்னிங் எஜ்ஜை கொடுக்குங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஸோ இந்த பித்ருக்களோட வழிபாடுகளுங்க அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உயிருடன் இருக்கக்கூடிய உங்கள் தாய் தகப்பன்கள் அது வந்து யாராக வேணால் இருக்கலாம் அவங்க கெட்டவங்களாக இருக்கலாம் நல்லவங்களாக இருக்கலாம் அதெல்லாம் டசன்ட் மேட்டர் அந்த இதை பொறுத்த வரைக்கும் இதில் சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது யார் ஒருத்தர் தாய் தகப்பனை சந்தோஷமாக வைத்துக்கிறாங்களோ அதுவும் வந்து ஒரு வின்னிங் எஜ்ஜை கொடுக்கும் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாநாதனோட வழிபாடு தசாநாதன்னா இப்போ தசாநாத தசா இது ராகு ராகுமகாதை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு திசைக்குள்ள ஒரு என்ன தெய்வம் உண்டோ அந்த தெய்வம் வழிபாடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்திநாதன் வழிபாடு இப்போ தசா புத்தி அந்தரம் நம்ம அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த புத்திநாதனோட வழிபாடு புத்திநாதனுக்குன்னு உள்ள வழிபாடு இப்போ ராகுமகாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சுக்ர புத்தி இருக்குது அப்போ சுக்ர புத்தி இருக்குன்னா இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு ராகு கெட்ட வருங்க நாங்கள் எங்களுக்கு சுக்கரன் வந்து கெட்ட வருங்க நான் எப்படிங்க அந்த தெய்வத்தை வழிபடுறது சில பேர் குழப்பி விடுவாங்க உங்களை அப்படியெல்லாம் கிடையாது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்படுற விஷயங்களை நோக்கி நம்ம சித்தர்கள் சொல்கிறத நோக்கி நம்ம போனோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறத நம்பணும் நீங்கள் முதல்ல அப்போ நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு ராகு வந்து கெட்டவராக இருக்கலாம் நல்லவராக இருக்கலாம் உங்களுக்கு ஜாதகப்படி கெட்டவராக இதெல்லாம் அடுத்ததுங்க பட் இருந்தாலும் இது அவங்க சொல்கிற முறைப்படி நம்ம வழிபட்டோம்னா அதோடய தாக்கங்கள் குறையும் அப்போது ராகு திசையாக நடக்குதுன்னா அப்போ ராகு தேவதா யாரு தேவி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காளிதேவி அதே மாதிரி பத்ரகாளி இந்த மாதிரி வழிபாடு ஒருவேளை அதில் சுக்கர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சுக்கர புத்திக்கு என்ன வழிபாடு பண்ணணும் மகாலட்சுமியோட வழிபாடு பண்ணிக்கிறது அனந்த பத்மநாப சுவாமியோட வழிபாடு பண்ணிக்கிறது ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடு பண்ணிக்கிறது சிவபெருமானோட வழிபாடு பண்ணிக்கிறது ஏன்னா சுக்கராச்சாரியாருக்கு கண்ணு கொடுத்ததே சிவபெருமான் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வழிபாடுகள் செய்யும்பொழுது இது ஒரு வழிபாடுங்க இப்போ எல்லாருக்குமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் ஒரே போக்கில் சில பேருக்கு யோகத்தோடு வந்துடும் அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எங்கேயோ ஒரு மூளையில் இருப்பாங்க டக்குன்னு பார்த்திங்கன்னா லைட்டில் வந்துடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த விஷயங்களில் அது தானாகவே நடக்கும் இதோட தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தில் தெரிஞ்சுட்டு பண்ணும்போது புத்திநாதன் வழிபாடு பண்ணிவிட்டு அத்த அந்தரநாதன் ஒன்று உண்டு அதாவது சப் பீரியடில் இன்னும் ஒரு சூட்சம பீரியடுங்க இதுலேருந்து இத்தனை நாள் இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இப்போ இந்த மாதிரி நாட்களில் வரக்கூடியது பேர் அந்திரநாதன் பேர் இந்த அந்தரநாதனோட வழிபாடும் நீங்கள் செஞ்சுக்கிறது அதே போல் உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க இந்த ராசி அதிபதியோட என்ன நீங்கள் வழிபாடு பண்ணணுன்ற தேவதா தேவதானா சுவாமி அதுக்குள்ள வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிறது அதே மாதிரி இந்த நட்சத்திரங்களை பற்றி நம்ம சொல்லும் போது நட்சத்திரத்தை பற்றி சொன்னோம் இந்த நட்சத்திரத்துக்கு என்ன தேவதா வழிபடணும் அதே மாதிரி நட்சத்திர தேவதா வழிபாடு இந்த நட்சத்திர தேவதா வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் மிக நல்ல பலனை கொடுத்துட்டே வரும் அன்பர்களே ஸோ இந்த மாதிரி இந்த வழிபாடுகள் இந்த பத்து தேவதைகளை நீங்கள் விடாமல் நீங்கள் வழிபட்டுண்டே வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இதில் நான் சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று நட்சத்திர சாரமே அந்த டயத்தில் தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிபடி ஏதோ ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு ஜாதகருக்கும் நல்ல ஆழமாக புரிஞ்சுக்கோங்க இந்த ஜோதிடர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் இவர் சொல்லிட்டாரு அவங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்து கடவுள்லாம் கிடையாது அப்படிங்கும் பொழுது அதுக்குள்ள வழிபாடுகள் இதில் மூலமாக நம்ம பண்ணும்போது சித்த மகாபுருஷர்கள் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்த மெத்தட் படி நீங்கள் பண்ணும்பொழுது உறுதியாக திண்ணமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா அவங்களாம் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவன்தூன் தான் அகத்திய மாமுனிவராக இருக்கலாம் பதினெட்டு சித்தர்களாக இருக்கலாம் எல்லாம் நல்லதாவே இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய சூட்சமங்களை சொல்லிட்டு போனாங்க ஸோ இந்த வழிபாடுகளை தொடர்ந்து செய்யுங்க இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சிட்டே வரும்பொழுதே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் இப்போ நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாங்க இப்போ இது நான் வ வழிபட்டுகிட்டே இருக்கேன் இப்போ இது எத்தனை நாள் நான் வழிபடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன் ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியர்கிட்ட இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணும்னு நான் சொல்லலைங்க இது போகும்போது இதில் லிஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த லிஸ்ட் பண்ணிவிட்டு அதுபடி உள்ள வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்குள்ள வழிபாடுகள் இப்போ தசாநாதனே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பதினெட்டு வருஷம் தசாநாதன் இருக்குன்னா அந்த உள்ள காலங்களில் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கிறது தான் உத்தமம் சரிங்களா அப்போது நீங்களே பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஒரு சில பிறப்பு எடுக்கும் பொழுது இப்போ ஃபஸ்ட்டு ராகு திசையில் பறப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குரு திசைக்கு வந்துடுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்காரங்களே எடுத்துக்கோங்களேன் இப்போ அவங்களே எடுத்துக்கினா பறக்கும்பொழுதே ராகு திசையில் பறப்பாங்க குரு இதில் வரும்பொழுது அப்போ அந்த தசாநாதனோட வழிபாடு பண்ணிக்கும் பொழுது தான் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அப்போ அந்த பீரியட் வர வரைக்கும் அந்த வழிபாடுகளை பண்ணிக்கிறது விசேஷ பலனை கொடுக்கும் மித்த வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்யவே நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே இதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே நான் அந்த நட்சத்திர விருட்சங்கள் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த நட்சத்திர விருட்சங்களையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள நட்சத்திர மரங்களையும் நீங்கள் நட்டு வச்சுட்டு வரும் பொழுது இதுவும் ஒரு வகையாக உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் ஒரு இடத்துல டவுன் ஆனாலும் ஒரு வகையில் பூஸ்ட் ஆகும் அதனால் நீங்கள் பாசிட்டிவாக வெளியே வந்துடலாம் இதை விட்டுட்டு நான் இதை பண்ணால் மாறிவிடும் இதை பண்ணால் மாறிடும் குழம்பாதீங்க இதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வரும் பொழுது இருக்கிற இதை நம்ம ஒழுங்காக வழிபடுறதுக்கே நமக்கு நேரம் பத்தாத அன்பர்களே அதனால் இதை பண்ணிவிட்டு நம்ம உழைக்கலாம் நல்லா ஸ்மார்ட்டாக நம்ம உழைச்சிட்டு நம்ம போயிட்டே இருக்கும்பொழுது இந்த ஜோதிடமாக இருக்கட்டும் எந்த ஒரு கன்சல்டன் நாங்கள்லாம் ஒரு வழிகாட்டுறத லெவலில் நீங்கள் யோசிச்சுட்டு அடுத்த லெவலில் அப்படியே போய் பாசிட்டிவாக நீங்கள் கொண்டு போயிட்டே இருக்கும் பொழுதே நல்ல ஒரு வாழ்க்கையில் மாறுதல்கள் கிடைக்கும் அன்பர்களே அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேத ரீதியான இதில் நம்ம எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த வாழ்வியல் ரீதியாக அவங்கள கொண்டு வருவோம் ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏன்னா எனக்கு நிறைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸ் நிறையங்க உங்கள் உங்கள் உங்களோட குழந்தைகள் இதெல்லாம் பார்க்குறவங்களே கூட இருப்பீங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டா அங்கிள் இப்படி இருக்க அங்கிள் அப்படி இருக்குங்களுக்கு சும்மா வழிபாடுகள்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிறணும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஒரு மண்டல கால பயிற்சிங்க இதை முடிக்கும் பொழுதும் இது ஏன் நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த ஏழு வயசுலேருந்து பத்து வயசுக்குள்ளே சொல்கிறோம் அப்படின்னா அந்த வயசு முடிஞ்சதுக்கு தான் அவங்களுக்கு ஆண்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஆண்மை தன்மை வருங்க பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு பெண் தன்மை வரும் அப்போ வரக்கூடிய காலங்களில் தாங்க நிறைய கிரக ரீதியான மாற்றங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வரக்கூடிய காலங்களில் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அது ஒரு நல்லபடியாக இருக்கட்டும்ங்கிற பண்ணுறோம் இதை முடித்த உடனே அந்த நாற்பத்தெட்டு நாள் வகுப்புங்கிறது வந்து டெய்லியெலாம் இருக்காதுங்க இது ஆன்லைன் செஷன்ஸ் தான் இருக்கும் பிரித்து பிரித்து தான் நம்ம நடத்துவோம் அதை முடித்ததுக்கப்புறம் நீங்கள் சர்ட்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு நம்ம நிறுவனம் மூலமாக நம்ம கொடுத்துருவோம் நம்ம எஜுகேஷனல் இது மூலமாக நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோங்க அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சா அதுக்கு சிறிய கட்டணங்கள் வாங்கி தான் நடத்துகிறவங்க அது இலவசமாக நம்ம செய்யலை அது வேணும்னு ஆசைப்பட்றவங்களும் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இலவச பஞ்சாங்க கேலண்டர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இவ்வளோ நாளும் இப்போ தான் நம்ம திருப்பி ஆஃபீஸ் திறந்துருக்கிறதுனால தாராளமாக சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் திருச்சி ஆஃபீஸில் நேரடியாக வந்தும் வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆன்மீக தகவல்கள் நிறைய பேர் இலவசமாக நீங்கள் கேட்குறீங்க இந்த ஆன்மீக தகவல்கள் வேணும் கேட்குறவங்க ஃபோன் பண்ணுறதோ பண்ணுறதை விட இந்த ஆன்மீக தகவல் எங்களுக்கு இலவச ஆன்மீக தகவல்கள் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிப்புள் ஜீரோ எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்பரில் இந்த ரெண்டாவது நம்பர் இருக்குது இல்லையா இது மட்டும்தாங்க வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இலவச ஆன்மீக தகவல் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ரெகுலராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் அனுப்பிச்சிக்கிட்டு இருப்போம் அந்த தகவல்களையும் உங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவம்